கேட்டு அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். சிவாய நமோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். சுபகிருது வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி, ஜூலை மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம தினம் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினமாக வருகின்றது. வாருங்கள், துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மிகவும் அற்புதமான ஒரு நாள். சிறப்பான செயல்பாடுகள் அனைத்தும் உங்கள் வழியாக நின்று நடக்க இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக நடைபெறும். இரக்க சிந்தனை அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள். இரக்கமாக நீங்கள் தான தர்மங்கள் செய்தாலும் கூட அவற்றை யோசித்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து உங்களுடைய தான தர்மங்களை செய்தல் மிகவும் நல்லது. இன்றைய தினத்திலே நீங்கள் செவ்வாய் அதாவது முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல வகையிலும் தன வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். வியாபாரத்தில் லாபம், தொழிலில் லாபம் ஏற்படும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் உற்றார் உறவினர்கள் வருகை உங்களுக்கு நன்மை செய்யும். தொழில் அபிவிருத்தி அடையும். மிகவும் இன்று நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். சுக்கிர பகவானுக்கு அதாவது ஆடி மாதம் என்பதால் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்து வாருங்கள், மிகவும் நல்லது. மிதுனராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள். எண்ணுகின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைய தினத்திலே நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள். பட்ட கஷ்டத்திற்கு விடிவுகள் பிறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் உருவாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும். மிகவும் சிறப்பான ஒரு நாள். நீங்கள் அனந்தசயன பெருமாளுக்கு தைலக்காப்பு சாற்றுங்கள், மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணுகின்ற காரியங்கள் மதியம் 3 மேல் உங்களுக்கு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. பகல் வேளையில் மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும். உங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் நபர்கள் இல்லை. உங்களை ஏற்றிவிட்டவர்கள் நீங்கள் ஏற்றிவிட்டவர்களை கூட உங்களை எட்டி உதைக்கின்ற ஒரு காலகட்டம். நண்பர்களே துரோகிகளாக மாறக்கூடிய ஒரு நாள். ஆகவே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்திலே நீங்கள் சந்திர மௌலீஸ்வரர் அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள்.
உங்களுடைய சோதனைகள் சாதனைகளாக மாறும். சிம்மராசி அன்பர்களே, உற்சாகமாக இருப்பீர்கள். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் எண்ணுகின்ற எண்ணாத காரியங்கள் கூட உங்களுக்கு ஜெயமாக முடியும். சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை கொடுப்பார். நீங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் வருகை உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் செய்யுங்கள். உங்களுடைய சந்தோஷம் மேலும் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான ஒரு நாள். எண்ணுகின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இருந்தபோதும் மனதிலே இனம் புரியாத ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டு இருக்கும். அவை அத்தனையும் மதியம் மாலை நேரத்திலே சரியாகி சுபிட்சமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். மிகவும் அற்புதமான ஒரு நாள். இந்த தினத்திலே பெருமாளுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனை செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் அத்தனையும் விலகி வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுடைய அனைத்து காரியங்களும் தடை ஏற்படும். காரிய தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது. நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள் ஈடேறுவதற்கு இந்த சந்திராஷ்டம தினத்திலே உங்களுக்கு தடை தாமதங்கள் உருவாகலாம். மனதிலே இனம் புரியாத ஒரு கவலை உங்களை ஆட்கொள்ளும். நமக்கு நண்பர்களே உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியிலே கேது இருக்கின்ற காரணத்தினால் கெடுவான் கேடு நினைப்பான். உங்களுடைய புத்தியே உங்களை கெடுத்தலான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆகவே கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய தினத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினம் என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிர பகவானுக்கு மொச்சை தியானம் செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் விலகி நன்மைகள் பெருகும். விருச்சிகராசி அன்பர்களே, மிகவும் அற்புதமான ஒரு நாள். எண்ணுகின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். வரவுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சுப செலவுகளும் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடிவுகள் பிறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானுக்கு அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் அத்தனையும் விலகி நீங்கள் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள், உன்னதமான ஒரு நாள். மனை வீடு மனை மண் வாசல் சொத்து சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் நினைவாகும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மிகவும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரம் காட்டுங்கள். அதே நேரத்தில் சுண்டக்கடலை மாலை சாற்றி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள். மிகவும் நல்லது. குரு காக்கின் கோடி நன்மை. அந்த குரு பகவானுக்கு நீங்கள் மஞ்சள் வத்திரம் சாத்தி சுண்டக்கடலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெற்றியானது இரட்டிப்பாக மலரும். மகர ராசி அன்பர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். நண்பர்களும் பகைவர்களாக மாறுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது உங்களுக்கு மிகுந்த சோதனையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஜென்மத்திலே சனீஸ்வர பகவான் வக்கரத்திலே இருக்கின்ற காரணத்தினால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலையிலே சற்று முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில் சுபிட்சங்கள் உருவாகும். குழந்தை செல்வங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைய தினத்திலே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் அத்தனையும் விலகி நல்ல காரியங்கள் நடைபெறும். கும்பராசி அன்பர்களே,
மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளிடையே மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். கூடுமான வரை மௌனவிரதம் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய தினத்திலே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எருது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காக்கைக்கு அன்னம் இடுங்கள், அது உங்களுடைய தோஷத்தை விளக்கி கொள்ளும். மீனராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள், மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்கள், குழந்தை வழியில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பெருகுதல், மனக்கசப்புகள் அகழுதல், இப்படி பல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். குருபார்க்கின் கோடி நன்மை. ஆகவே அந்த குரு பகவானை நீங்கள் நினைத்து சுண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெற்றிகள் அனைத்தும் சிறப்பான மேன்மையை உங்களுக்கு ஈட்டித்தரும். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வதற்காக அனுதினமும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஸ்ரீ வஷ்யம் ஆயுஷ்யம் ஆரோக்கியமாவிதா சுவபானம் மகீயதே தானியம் தனம் வசும் வசுபுத்திரலாவம் சரசம்மத்ததம் தீர்க்கமாயுகோம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கேச்எஸ் சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.